வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் அலோக் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் சேனல் புதுசுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் பங்கு ஆலோசகர் கிடையாது, டிஸ்க்ளைமரில் கொடுத்துருக்கேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அதாவது சம்பாதிச்சுட்டே கற்றுக்கோங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசுனால் நம்ம சேனல்களை வந்து சேருங்க. நீங்கள் ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணி லாசஸில் இருக்கேன் அது மாதிரினாலுமே வாங்க, அங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ட்ரேட்ஸ் பர்சனல் கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஓகே, வீடியோ முழுசாக பாருங்கள், லெவல்ஸ் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி தேவைன்னா வீடியோ வந்து திருப்பி பார்க்கலாம். நம்மளோட எல்லா வீடியோவுக்கும் முழுசாக பார்த்து ஆதரவு தாங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா அங்கே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து அலோக் இண்டஸ்ட்ரீஸ். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பென்னி கேப் ஸ்டாக்கில் 27 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அலோக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வீக்லியில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஆஃப்டர் ஒரு 40 ரூபாய்க்கு பக்கமாக போயிட்டு ஒரு 10 ரூபா குறைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30% குறைஞ்சிருக்கு. இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு இது சரியான நேரம். வீக்லியில் பார்த்தாச்சு, மந்த்லிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இப்போ சப்போர்ட் எடுத்து இதோட ஓப்பன் வந்து சேமாக இருக்குது இந்த குவார்ட்டர்லி. இது அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஹோல்டாகவும் டெக்னிக்கல்ஸ் படி இது ஹோல்டானால் இங்கேருந்து சூப்பரான ரேலி வரும். அதுக்கான இன்னும் பெட்டரான கிளியர் சார்ட் வந்து நீங்கள் டெக்னிக்கல்ஸ் வந்து இன்னும் பார்ப்பீங்க. இதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரியும்னா நான் டிஸ்க்ளைமரில் எப்பயுமே கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கிறது இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணால் வீடியோ லென்த் அதிகமாகுதுங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணுறதில்ல. டெய்லியில் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டு பிக்கப் ஆகாமல் தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி பண்ணுறது கரெக்டான டைம். வீக்லியில் பாருங்கள், இன்னும் சூப்பர் ஹைக்கனேஷிலையும் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலேயும் தான் இருக்குது. மந்த்லியில் நாட் எனஃப் டேட்டா, அதனால் அதில் வரல. அடுத்த எல்லா இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 70% உங்களுக்கு புல்லிஷில் தான் இருக்குது அலோக் இண்டஸ்ட்ரீஸ். வீக்லியில் கொஞ்சம் பேரிஷன்னு சொல்லுது, ஆனால் சார்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போயிட்டு வீக்லி சார்ட் தான் பெட்டராக இருக்குது மற்ற இதில் பார்க்கக்குள்ள. இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகலாம், ஆனால் புல் வால்யூம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்லுது. அக்குமுலேஷன் போயிட்டுருக்கு, எல்லாம் வாங்கிட்டு சேர்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. மந்த்லிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% பக்கமாக எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 60-70% புல்லிஷ் தான் காமிச்சிட்ருக்கு. அதனால தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். இப்போது இயர்லி இது பார்க்கலாம், அதில் தான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இயர்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனாக தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் ஹை, என்ன இது லான்ச் பண்ண வருஷம் வந்து 2020, ஹை வந்து 58.5 போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டில்லாம் தாண்ட முடியல இல்லையா. ஸோ இதோட ஓப்பன்னா 25க்கு மேலே இது இப்போ பிரேக் அவுட் ஆகி இந்த இயர் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அந்த குவார்ட்டர்லியில் சொன்ன ரீசனும் சரி தான். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் வந்து மேலே ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. இது இங்கேருந்து பிக்கப் ஆகி மல்டி பேக்கர் ஆகும். நான் டார்கெட் சொல்லலைன்னா நீங்கள் டபுள் பண்ணிட்டு உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் ஆனதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டலோட ஒரு 10% 20% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கூட இதில் விட்டு வைக்கலாம். இல்லை ஒரு 20-30% ஏறின மாட்டியும் பாதி புக் பண்ணிட்டு மீதி கூட விட்டு வைக்கலாம். நானாக வந்து அப்படி தான் பண்ணுவேன். பெனி ஸ்டாக்கில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5000 அது மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பெரிய ஸ்டாக் 50,000, 1 lakh அது மாதிரி வாங்கணும். நீங்கள் ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் அது மாதிரிலாம் 1 lakh வாங்கியிருந்தால் தான் பெனி ஸ்டாக் 5000-10,000 வாங்கணும். ஓகேவா, நீங்கள் இந்த ஸ்டாக்கில் அதிக காசை போட்டுட்டு அந்த ஸ்டாக்கில் கம்மியாக போடக்கூடாது. ஸ்டாப்லாஸ் என்னான்னு பார்த்துடலாம். அடுத்து ஸ்டாப்லாஸ் வந்து நீங்கள் 22க்கு கீழே, 2 weeks 2 வாரம் 22க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 27 இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸ். 22க்கு கீழே இருந்தால் குவார்ட்டர்லி எஸ் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்காப்பா சிம்பிளில்,
ஓ கரெக்ஷன், ஓகே எஸ் அதாங்க. இருங்க ட்ரெண்ட் லைன் பார்த்துடலாம். ட்ரெண்ட் லைன் யா வெஜ்ஜில் போயிட்டுருக்கு. உல்ஃபில் என்ன சொல்லுது, உல்ஃபில் ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா? உல்ஃபில் பேட்டர்னே இல்லை. நல்லது, ஓகே தேங்க்யூ.